வணக்கம் மாணவர்களே, குருகுலம் நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று 20ஆம் நூற்றாண்டு கவிதைகள் என்ற பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன். அதில் குறிப்பாக பாரதியார், பாரதிதாசன் முதலானவர்களை விரிவாக நோக்குவதுடன் வினாக்களையும் பார்ப்போம். மரபு வழி நின்று நெகிழ்ச்சியற்ற செறிவான கவிதைகளையே பாரதி ஆரம்ப காலத்தில் பாடினார். அவனுடைய பாடல்கள் பெரும்பாலானவை ஆசிரியப்பா, விருத்தப்பா, வெண்பாக்களை உள்ளடக்கி வெளிவந்தது. அவ்வகையில் மரபுவழி சமுதாயத்துடன் இணைந்து ஆறுதல் காணும் முயற்சியாகவே பாரதியினுடைய கவிதைகள் அமைந்தன. இந்த வகையில் பாரதி ஆரம்பகால வடிவமைப்புகளை பின்பற்றி அந்த வகையில் தோத்திர பாடல்கள், புதிய ஆத்திசூடி, கீர்த்தனைகள், பாரத மாத திருப்பள்ளி எழுச்சி, கன்னி, இளசை, ஒருபா ஒரு பகுது முதலான இலக்கியங்களை பழங்கால இலக்கியங்களின் தொடர்ச்சியாகவே படைத்தார். பழமையின் இறுக்கமான பிடிக்குள் சிக்குண்ட பாரதி ஆங்கில கல்வியை கற்கத் தொடங்கினான். வடநாட்டு யாத்திரை அவனுக்கு பேருதவியாக அமைந்தது. பத்திரிகை தொழில் அவனுடைய கவிதையை சிறக்க செய்தது. உரைநடையின் எழுச்சியும் சமூக விழிப்புணர்வும் என நிகழ்கால இயங்கியல் கூடாக வந்த பாரதி புதுமையை நோக்கி நகரத் தொடங்கினான். அந்த வகையில் அவனுடைய கவிதைகள் புதுமையை அடிப்படையாக கொண்டு நவீன கவிதைகளாக வெளிப்பட்டன. சான்றோருக்கு மாத்திரமின்றி சாதாரண வாசகருக்கும் தன் கவிதை போய்சேர வேண்டும் என்னும் நோக்கில் யாப்பிலிருந்து விடுபட்டு உரைநடையில் அமைந்த வசன கவிதைகளை முதல் யாத்தார் பாரதி. எளிய பதம், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொதுமக்கள் விரும்பும் மெட்டு என்பவற்றின் அடிப்படை நவீன வாழ்வியலுக்கு ஏற்ப 20ஆம் நூற்றாண்டு கவிதை பாரதியாரால் சாத்தியமாயிற்று. சுவை புதிது, பொருள் புதிது, பலம் புதிது, சொற்புதிது, சோதி மிக்க நவகவிதை, எந்நாளும் அழியா மகாகவிதை என்னும் தன்கூற்றை மெய்ப்பிக்கும் வகையில் காட்சிகள் என்ற தலைப்பில் வசன கவிதைகளை எழுதினான் பாரதி. அதுவே நவீன கவிதைக்கு வித்திட்டார். வசன கவிதை என்ற ஒரு புதிய ஓடுதளத்தை பாரதி நகர்த்தி வைத்தான். இந்திய விடுதலை போராட்டத்தையே பாரத போராகவும் அவன் கண்டான். இதனாலேயே அவன் பாஞ்சாலி சபதத்தை படைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. பாஞ்சாலியை பாரத தேவியாக உருவகப்படுத்தி மகாகவி படைத்த பாஞ்சாலி சபதம் உண்மையில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு மைல்கல் எனலாம். அழகிய இலக்கிய நயத்தையும் அழகிய கவிநயத்தையும் கொண்ட தமிழின் அழியா காவியமாக இன்று பாஞ்சாலி சபதம் விளங்குகிறது. பாஞ்சாலி சபதம் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுத பெற்றது என்றாலும் ஆயினும் அதனை அப்படியே இது உள்ளடக்கவில்லை. பாஞ்சாலி சபதம் இரு பாகங்களை உடையது. சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரிதல் சருக்கம், சப்த சருக்கம் என 5 சருக்கங்களாக அது பிரிக்கப்பட்டு 412 பாடல்களை உள்ளடக்கியதாக வெளிவந்தது. வசனத்தில் கவிதை எழுத முயன்ற பாரதி பரிசோதனையாகவே இற்றவரை கருதப்பட்டு வருகிறது. பாரதியின் ஆரம்பகால கவிதைகளில் ஒன்றான வசன கவிதை மிக முக்கியமானது. வேதகால கவிதைகளை பின்பற்றி இயற்கையை வியந்து நோக்கினான் பாரதி. அந்த அடிப்படையில் யாப்பை துறந்து வசனத்தில் கவிதை எழுத முயன்றான். அதனுடைய பரிசோதனை முயற்சியாகவே வசன கவிதை வெளிவந்தது. பாரதியின் காட்சிகளும் வால்ட் விட்மனின் வசன கவிதைகளும் ஏற்படுத்திய பாதிப்பால் 1934 புது கவிதை எழுத தொடங்கிய நா பிச்சமுத்தி வடிவ ரீதியான சோதனைகளையும் தமிழ் கவிதைகளை நிகழ்த்தினார். தமிழ் இலக்கிய உலகம் நானா பிச்சமுத்தியின் கவிதைகளை புது கவிதைகளாக அங்கீகரிக்க மறுத்த சமயத்தில் சீசு செல்லப்பாவின் உதுபத்தி புல் என்னும் நூல் நானா பிச்சமுத்தியை தமிழ் போற்றும் புதுமை கவிஞனாக நிலை பெறச் செய்தது. இவரை தொடர்ந்து கூலாபானா ராஜகோபாலன், வள்ளிக்கண்ணன் முதலானோரும் வசன கவிதைகளை யாத்தனர். பாரதியின் குயில் பாட்டு. பாரதி பாடிய பாடல்களுள் உணர்ச்சி செருக்கும் கற்பனை மெருகும் இணைந்த ஒன்றாக குயில் பாட்டு காணப்படுகிறது. குயில் அல்லது சின்ன குயிலி, சேரன் மகன், மாடன், நெட்டை குரங்கன், முனிவர், வீரமுருகன், மொட்டை புலியன் என பல பாத்திரங்களை உள்ளடக்கி எழுதப்பட்ட நூலே குயில் பாட்டாகும். குயில் பாட்டு
துன்பமும் ஏமாற்றமும் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து தப்பித்து நெட்டை கிளவில் பாரதி தம்மை மறந்து இருப்பதை எடுத்து காட்டுகிறது. காதல் கவிதையான குயில் பாட்டு மனித பிறவிகளுக்கு இடையிலான காதலையும் மனிதனுக்கும் பறவைகளுக்கும் இடையிலான காதலையும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான காதலையும் பேசி நின்றது. அகப்பாடல்கள் பாத்திரம் பேர் சுட்டி பாட முடியாதவை. ஆனால் அதனுடைய இலக்கண விதியை மாற்றி பாரதி பாத்திரங்கள் பேர் சுட்டும் முகமாக குயில் பாட்டினை எழுதினார். பாரதி சக்தியின் வடிவங்களை பாடியதோடு நில்லாது பிள்ளையார் முருகன் வள்ளி கலைமகள் திருமகள் ஞாயர் நிலவு அக்கினி ஆகிய தெய்வங்களை பாடுவதோடு தோத்திர பாடல்களையும் பாடினான். தெய்வ பாடல்களில் முதன்மையாக கண்ணன் பேசப்பட்டான். தெய்வ பாடல்களில் பாரதியார் கண்ணனை கண்ணமாவாகவே கண்டார். கண்ணன் பாட்டென்ற தலைப்பில் 23 தலைப்புகளில் கண்ணனை பல கோணங்களில் புனைந்தெழுதியுள்ளார். தோழனாகவும் தாயாகவும் தந்தையாகவும் சேவகனாகவும் அரசனாகவும் சீடனாகவும் சத்குருவாகவும் குழந்தையாகவும் விளையாட்டு பிள்ளையாகவும் காதலனாகவும் காதலியாகவும் ஆண்டார் குலதெய்வம் என பல்வேறு உறவு நிலையில் நின்று பாரதியார் கண்ணனை இப்பாடலில் வைத்து எண்ணுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாரதி இயல்பிலேயே ஒரு வேதாந்தியாக இருந்தான். பல்வேறு தெய்வங்களை அவன் பாடினாலும் மதத்தினால் யாவரும் ஒன்றென்று உரிமை பாட்டினை கண்டான். எம்மதமாயினும் அம்மதங்கள் போகும் பாதை என்று அறிந்து கூறியவனாக பாரதி விளங்கினான். இதன் காரணமாகவே எல்லா மதங்களும் அதனுடைய கிளைகள் என்பதை அறிந்து பாடியவன் பாரதி என பேராசிரியர் மகாதேவன் குறிப்பிடுவார். அறிவே தெய்வம் என்னும் பாடலில் மனிதன் வழிபடும் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால் என்று கூறும் கருத்து இங்கு ஆழ சிந்திக்கத்தக்கது. பூமியிலே கண்டங்கள் 5 மதங்கள் கூடி புத்த மதம் சமண மதம் பாசி மார்க்கம் சாமியன இயேசு மதம் போற்றும் மார்க்கம் சனாதனமாம் இந்து மதம் இஸ்லாம் யூதம் நாம் உயர் சீனத்து தாவு மார்க்கம் நல்ல கண் பூசி மதம் முதலா பார்மை யாமறிந்த மதங்கள் பலவுளவாமன்றி யாவினும் உட்புதைந்து கருத்திங்கு ஒன்றே என்னும் அடிகளின் ஊடாக பாரதி மதங்களுக்கிடையில் ஒருமைப்பாட்டினை கண்டதை நாம் இங்கு காணலாம். இந்து சமய சீர்திருத்த இயக்கங்களான பிரம்ம சமாஜத்துடன் பாரதி தன்னை இணைந்து பேணி கொண்டவனாக காணப்படுகிறான். 1828 வங்காளத்தில் பிரம்ம சமாஜ இயக்கம் தோற்றம் பெற்றது. ஆரிய சமாஜம் பஞ்சாப் மாகாணத்தில் 1875 தோன்றியது. இவ்விரு இயக்கங்களின் செல்வாக்கம் பாரதியை பெரிதும் பாதித்தன. மகாகவி தன் இளமை காலத்தை அவ்வியக்கங்களுடனேயே கழித்தார். இதன் காரணமாக சமூக பற்றும் அதன் ஒருமைப்பாடும் அவருடைய கவிதைகளில் விளங்கின. சீர்திருத்தங்களை பற்றி பாரதி சிந்திக்க தொடங்கினார். அதிகளவாக சீர்திருத்தங்களை பாரதி இவ்வியக்கங்களுக்கு ஊடாகவே சிந்தித்தார். அதனால் பிரம்ம சமாஜத்துடன் பாரதி நெருங்கிய தொடர்பினை பேணிக் கொண்டார். 1905 சென்னை பச்சையப்பன் ஹாலில் ராஜாராம் மோகன் ராயின் பாராட்டு பொதுக்கூட்டத்தில் பாரதியார் அவரை பற்றி சிறப்பாக பேசியிருந்தார். 1906 சக்கரவர்த்தினி என்னும் மாத இதழில் ராஜாராம் மோகன் ராய் பற்றி பாரதியார் நிறைவான ஒரு கட்டுரையை எழுதியிருந்தார். பாரதியாரின் 1/6 பங்கு சொர்ணகுமாரி ஆகிய சிறுகதைகளில் பிரம்ம சமாஜத்தின் தாக்கம் பேரளவில் காணப்பட்டதை நாம் பார்க்கலாம். வர்ணம் சாதி வர்க்கம் ஆண் பெண் முதலாளி தொழிலாளி வேறுபாடுகளால் பிளவுண்டிருக்கும் பேதங்களை கண்டிக்கும் பாரதியார் மனிதர்கள் யாவரும் ஒரே குலம் என்றார். சாதிகள் ஏற்றத்தாழ்வுகளை பாரதியின் வந்தே மாதரம் முரசு கவிதைகளில் நாம் பார்க்கலாம். ஜாதி மதங்களை பாரோ உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதிய ராயினும் ஒன்றே அன்று வேறு குலத்தினராயினும் ஒன்றே. சாதி பிரிவுகள் சொல்லி பாரதி பல பாடல்களை எழுதியிருக்கிறார். சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலென்றும் கொள்வார்.
பாரதியார் வர்க்க வேறுபாடுகளை தன் கவிதைகளில் பாடிய ஒருவனாக காணப்படுகிறார். வர்க்க வேறுபாடுகளை கல்வியால் கரையலாம் என்னும் நம்பிக்கை கொண்டவராக பாரதி விளங்கினார். ஏழை என்றும் அடிமை என்றும் அவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று பாடிய பாடலின் ஊடாக பாரதி வர்க்க வேறுபாடுகளை நாம் கல்வியினால் களையலாம் என்பதை அடுத்த அடியில் எடுத்துரைக்கிறார். வாழி கல்வி செல்வம் எய்தி மனம் மகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் சமமானமாகவே வாழ்வமே என்று சொல்வதன் ஊடாக பாரதியார் விடுதலை என்ற கவிதையில் கல்வி செல்வமே வர்க்க பேதங்களுக்கு மிக்க உதவியாக அமையும் என்று எடுத்து காட்டியிருந்தார். வர்க்க வேறுபாடுகளை கல்வியினால் களையலாம் என்பதில் நம்பிக்கை கொண்டவனாக பாரதி காணப்பட்டான். விடுதலை என்னும் பாடலில் அதனை சாத்தியமாக்கினான். ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே என்று ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை நோக்கி பாரதி நகர்ந்தான். அதே சமயம் கல்வியினால்தான் இந்த வர்க்க பேதங்களை களையலாம் என்பதை பாலி கல்வி செல்வம் எய்தி மனம் மகிழ்ந்து கூடியே மனிதர் யாரும் ஒரு நிகர் சமானமாக வாழ்வமே என்னும் வரியினூடாக அதனை மிக துல்லியமாக விளக்கி நின்றார். பாரதியார் வர்ண வேறுபாடற்ற சமூகத்தை தன்னுடைய கனவாகவே கண்டார். சுவாமி விபுலானந்தர் இதனை பற்றி கூறும் பொழுது சமய அனுபூதியை கொண்டு பாரதியார் ஏழைகளையும் தாழ்த்தப்பட்டவர்களையும் எல்லையற்ற அன்பால் பிணைக்கின்றார். அவருடைய கவிதைகள் உலகம் தழுவியது. அவர் மானிடத்தையும் கற்றவரையும் கல்லாதவரையும் முழுமையாக நோக்குபவர். அவருடைய முழுமையான மானிட பார்வை விருப்பார்வமுடன் தழுவுவது என்பார். இதனை பேசு மணி விபுலானந்தரின் கட்டுரையில் எடுத்துரைப்பதையும் நாம் காணலாம். வந்தே மாதரம் என்ற தலைப்பில் தேசிய எழுச்சி பாடல்களை பாரதி முன்வைத்தார். 1907 இந்தியா என்னும் பத்திரிகையில் இந்த பாடலை அவன் எழுதினான். வந்தே மாதரம் என்ற சொற்றொடரை பொருள் யாதெனில் தாயை வணங்குகிறேன் என்பதாகும். இந்த பாடல் தாயுமானவருடைய ஆனந்த கழிப்பெண்ணும் வர்ணமிட்டில் எழுதப்பட்டதாக காணப்படுகிறது. பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவர், மிடி பயம் சொல்லுவர், துயர் பகை வெல்லுவர் என்னும் அடியின் ஊடாக பாரத மக்கள் ஒன்று கூடியிட வேண்டும் என்பதை தன்னுடைய பாடலில் வித்திட்டவன் பாரதியாவான். தேசிய கீதங்களில் 9வது பகுதியில் வைக்கப்படும் எங்கள் தாய் என்ற பாட்டும் மிக முக்கியமான ஒரு தேசபக்தி உள்ள பாடலாகும். இது அண்ணாமலை ரெட்டியாரின் காவடி சிந்து என்ற மெட்டில் அமைந்துள்ளது. இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெளிக்கும் விடுதலை எழுச்சி பாடல்களை பாடி மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவன் பாரதி. சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர கனலாய் தமிழ்நாட்டை வீறு கொள்ளச் செய்தது. பத்திரிகை வாயிலாக விடுதலை எழுச்சி மிக்க கட்டுரைகளையும் எழுதியவன் பாரதி. ஆங்கிலேய அரசாங்கம் பாரதியினுடைய இந்தியா பத்திரிகையை தடை செய்தது ஒடுநில்லாது அவரை கைது செய்தது. விடுதலை போராட்ட காலத்தில் தேசிய உணர்வு மிக்க கவிதைகளை பாடி மக்களை தேசிய விடுதலை போராட்டத்தில் ஒருங்கிணைத்தவராக பாரதி காணப்படுகிறார். அதனால் தேசிய கவையாக அனைவராலும் பாரதி போற்றப்படுகிறார். மாணிக்க வாசகர் பாடிய திருப்பள்ளி எழுச்சியை தூக்கி கொண்டிருந்த மக்களை தட்டி எழுப்பும் ஓமாக பாரதியார் கையாண்டார். பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி என்று இவரால் பாடப்பட்ட பாடல்கள் பெயர் பெற்றது. இது சூரிய உதயம் என்ற பத்திரிகையில் வெளிவந்தது. பாரத மாதாவுக்கு நவரத்தின மாலை, திருத்த சாங்கம் முதலானவையும் பாரதியாரால் பாடப்பட்ட தேசிய எழுச்சி பாடல்களாகும். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் அவன் வாணியில் நனி சிறந்தனவை என்று அடி பாரதியார் தேசத்தையும் தாயையும் ஒன்றாக நோக்கியதை எடுத்து காட்டுகிறது. பாரதி பாடல்களில் தேசியம் என்ற அடிப்படையில் பிரிதொரு இதையும் நாங்கள் நோக்குவோம். பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்று கூறி தாய்நாட்டை பெருமிதத்துடன் நோக்கியவன் பாரதியாவான். மண்ணும் இமயமலையும் எங்கள் மலையே என பாடி தன்னுடைய தாயக எல்லையில் உயர்ந்து நிற்கின்ற இமயமலையின் பெருமையை பாடியவன் பாரதி.
தேசாபிமானம் இல்லாதவனுக்கு மனிதாபிமானம் இருக்காது என்பது பாரதியின் சித்தாந்தம். தேச அபிமானமின்றி பரதேசிகளாய் வந்த வெள்ளை பரங்கியரிடம் உத்தியோகம் பெற்று வயிறு வளர்த்தவர்களை பார்த்து நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பென கூறி சாடியவன் பாரதி. மகாகவி பாரதியார் பெண் விடுதலை புதுமை பெண் என்பன பற்றியும் பேசினார். ஆண் பெண் சமத்துவத்தை தன்னுடைய பாடல்களில் வலியுறுத்தினார். மாது தம்மை இழிவு செய்யும் மடமை ஏனை கொளுத்துவோம் வைய வாழ்வு தன்னில் எந்த வகமையினும் நமக்குள்ளே காதர் என்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என பாடியவன் பாரதி. விடுதலை என்ற கவிதையில் இதனை நீங்கள் தரிசிக்கலாம். பாரதியின் புதுமை பெண் நேர்கொண்ட பார்வை கொண்டவளாக காணப்பட்டாள். நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிமுறைகளுடன் அவள் வாழ்ந்தாள். திமிர்த்த ஞானச்செருக்குடன் அவள் காணப்பட்டாள். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்த்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையா அமிழ்து பேரிருளா மாறி அறியாமையா அவள மீதி கலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணரமாகுமா உதய கன்னி உரைப்பது கேட்டீரோ என்னும் வரி பாரதியாரின் புதுமை பெண்ணை எமக்கு கண்முன் நிறுத்துகிறது. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்குமா பூலும் நல்லறம் தோடிங்கு பெண்ணுரு பால் நிற்பது தாய் சிவசக்தியா என்னும் பாடலில் பாரதி ஆண் பெண்ணை சரி நிகரென கண்டான். பாரதி பெண்ணின் விடுதலைக்கு குரல் கொடுத்தான். பெண்ணை ஆணுக்கு சமமாக மதித்தான். கற்பென்பதை பெண்ணுக்கு மாத்திரம் பொதுவில் வைக்காது ஆணுக்கும் பொதுவில் வைத்து உரை என கூறியவன் பாரதியாவான். கற்பிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கு மகளிர் பொதுவில் வைப்போம் வற்புறுத்து இப்பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் என்னும் வரியில் பாரதி கற்பை ஆண் பெண்ணுக்கு பொதுவாக வைப்பதை நாம் பார்க்கலாம். ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அப்போது பெண்மை கற்பு பழித்திடாதோ என்றும் வரியில் பாரதி கற்பின் யதார்த்தத்தை நிதர்சனமாக காட்டி நின்றார். பெண் கல்வியை பாரதி முக்கியமாக வலியுறுத்திய ஒருவனாக காணப்பட்டான். ஆணை போல் பெண்ணுக்கும் கல்வி அறிவு இன்றியமையாது என்பதை உணர்வு பூர்வமாக முன்வைத்த முன்னோடியாக பாரதி காணப்படுகிறான். பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளைத்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதிரி அறிவை கெடுத்தார் என்று கூறுவதன் ஊடாக பெண்ணுக்கு ஞானத்தை உண்மையில் அழித்திட வேண்டும் என்னும் கருத்தினை பாரதி முன்வைக்கிறார். கண்கள் இரண்டினில் ஒன்றை குத்தி காட்சி கொடுத்திடலாமோ பெண்கள் அறிவை வளர்த்தால் பயம் பேதமை அற்றிடும் காணீர் என்னும் வரியில் பெண்களுக்கு கல்வி ஞானம் கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் வலியுறுத்தப்படுகிறது. பாரதி காலத்தை வென்ற சமுதாயத்தின் அடித்தளத்தில் உள்ள சாமானியர்களை பாடியவன். தேசிய எழுச்சியை மக்கள் மனதில் விதைத்து தேசிய கவியானவன். மரபுகளால் நலிந்த பெண்மையை கண்டு கொதிப்பிற்று தன் கவிதையில் புதுமை பெண்ணை கொண்டு வந்தவன். வசன கவிதையை படைத்து நவீன கவிதைக்கு வித்திட்டவன். அடிமைத்தனத்தால் நமக்குள் வளர்த்திடும் அந்நிய முகங்களால் மங்கி கிடந்த தமிழ் மொழிக்கு மறுமலர்ச்சி தந்தவன். கருத்தாலும் செயலாலும் வாழும் பாரதி உண்மையிலேயே உண்மை கவிஞனாவான். பாரதிதாசன் கனக சுப்பிரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பாரதிதாசன். சுப்பிரமணிய பாரதியார் மீது கொண்ட பற்றுதலால் தம் பெயரையும் பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர். புரட்சிக்கவி பாரதிதாசன் 29 ஏப்ரல் 1891 புதுவையில் பெரிய வணிகராயிருந்த கனகசபை முதலியாருக்கும் இலக்கிமி அம்மாளுக்கும் மகனாக பிறந்தவர். தமிழாசிரியராக பணியாற்றிய பாரதிதாசன் தம் எழுச்சிமிக்க எழுத்துக்களால் புரட்சி கவிஞர் என மதிக்கப்பட்டார். பாவேந்தர் என பரவலாக அழைக்கப்பட்டார். கவிதைக்கான முதலீடான குயில் சஞ்சிகையையும் தொடங்கியவர் பாரதிதாசன். திருமண வீடொன்றில் பாரதியின் வேண்டுகோளுக்கு அமைய எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று ஆரம்பித்து இரண்டு பாடல்களை பாடினார். இவரின் இப்பாடல்கள் பாரதி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாரதிதாசனால் எழுதப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய கவிதா மண்டலத்தைச் சார்ந்த கனக சுப்பிரத்தினம் எழுதியது என்ற பெயரில் பாரதி அதனை சுதேசமித்ரன் இதழில் வெளியிட்டார். புதுவையில் இருந்து வெளியான தமிழேடுகளில் கண்டெழுதுவோன் கிறுக்கன் கிண்டல்காரன் பாரதிதாசன் என பல புனை பெயர்களில் எழுதி வந்தவர் பாரதிதாசன் ஆவார். பாண்டியன் பரிசு எதிர்பாராத முத்தம் இசையமுது குறிஞ்சித்திட்டு குடும்ப விளக்கு
இருண்ட வீடு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், குயில் காத, நினைவுகள், தமிழிச்சியின் கத்தி, பாண்டியன் பரிசு, பாரதிதாசன் ஆத்திசூடி, பெண்கள் விடுதலை, பிரசுராந்தையார், மயிலம் ஸ்ரீ சுப்பிரமணியர் துதியமது, முல்லைக்காடு, கலைமன்றம், விடுதலை வெட்கை, குடும்ப விளக்கு, சஞ்சீவி பார்வதத்தின் சாரல், மணிமேகலை வெண்பா, தமிழ் இயக்கம் என பல நூல்களை எழுதியவராக பாரதிதாசன் காணப்படுகிறார். திராவிட இயக்க கவிஞரான பாரதிதாசன் சௌமியன், சேருதாண்டவம், பிசுராந்தியர், தலைமலை கண்ட தேவர், கலைக்கூத்தியின் காதல், நல்ல தீர்ப்பு, சத்தியமுத்த புலவர், அம்மச்சி, ரஷ்மடி முதலான வரலாற்று நாடகங்களையும் படைத்தவராவர். முகிலை கிளைத்து வெளிக்கிளம்பும் மின்னலன புரட்சி கவி பாரதிதாஸ் கவிதைகளில் சமூக கருத்துக்கள் விரவி நின்றன. அவரது உள்ளத்தில் பொங்கி பூரித்து புதுமை கவிதைகளாக அவை வெளிவந்தன. இயற்கையின் எழில், காதல், பெண் விடுதலை, தமிழின் பெருமை, கடவுள் மறுப்பென அவர் இயற்றியுள்ள கவிதைகள் படிப்போரை களி கொள்ளச் செய்பவை, ஆனந்த கடலில் மிதக்கச் செய்பவை. 30களில் பாரதிதாசன் தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டை எழுதி சமத்துவமான கருத்துக்களை முன்வைத்த ஒருவனாக காணப்படுகிறார். இதனை சஞ்சீவி பாரதத்தின் சாரல் என்ற நூலிலும் நாங்கள் காணலாம். சிறுவர் சிறுமியர் தேசிய கீதங்கள், தொண்டர்வழி நடைப்பாட்டு, கதர் ராட்டின பாட்டு முதலான கவிதைகளும் சமத்துவ கருத்துக்களை வெளிப்படுத்தி நின்றதில் பெரும் பங்கு வகித்தனது எனலாம். பாரதிதாசன் படைப்பாக்க பின்னணியை பார்க்கும் போது பாரதியுடனான நட்பு, காங்கிரசுடன் இணைந்து செயற்பட்டமை முதலான காரணங்களால் இந்திய விடுதலை வழியான இந்திய தேசிய பார்வை பாரதிதாசனுக்கு இருந்துள்ளமையை நாம் காணக்கூடியதாக உள்ளது. இதன் பிற்பாடு தமிழினம், மொழி, நாடு என்னும் மொழி வழியான தமிழ் தேசிய பார்வை என்பதை சரியான பாரதி வழியிலிருந்து சற்று விலகி புதிய தடத்தில் செல்ல துணிந்தான் பாரதிதாசன். இதற்கு காரணம் பெரியார் சிந்தனை மேல் அவன் கொண்டுள்ள பற்றாகும். தமிழ் சமூகத்தையும் பகுத்தறிவு வழி நடத்திடவும் தனித்தமிழ் பற்றினை வெளிப்படுத்தும் விதமாக பாரதிதாசன் பல கவிதைகளை படைத்தார். ஒரு பாணி சொற்றுக்கு ஒரு சோறு பதமாக, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று அரைந்து கூவியவராக பாரதிதாசன் காணப்பட்டார். சங்கிய முழங்கு என்னும் கவிதை இதற்கு சான்றாக அமைகிறது. தமிழை தம் உயிருக்கு நிகரான இனத்தின் உணர்வாக, பேச்சின் மூச்சாக கண்டவன் பாவேந்தர். அவர் தம் மொழிப்பற்று, அவருடைய மொழிப்பற்று ஆழமானது, அளப்பெரியது. தமது படைப்புகளுக்கு மொழிப்பற்றையே கருவாக்கியவர் பாரதிதாசன் என்றால் அது மிகையில்லை. தமிழனின் வாழ்வுரிமை, சமூக மேம்பாட்டுக்கு மொழிப்பற்றே அடிப்படை என வலியுறுத்தினார். பண்டிதர்கள் மட்டுமே அறியக்கூடிய நிலையிலிருந்து தமிழ் மொழியின் அவலத்தை நீக்க மொழி விடுதலையை கோரி நின்றவர் பாரதிதாசன். அதற்கு மேல் அனைவருக்கும் மொழிப்பற்று இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய கவிதைகளில் ஆழமாக வலியுறுத்தினார். பாரதிதாசனின் தமிழியக்கம், தமிழிச்சியின் கத்தி, தமிழுக்கு அமுது என்று பேர், வந்தவர் மொழியா, செந்தமிழ் செல்வமா போன்ற படைப்புகள் இதற்கு அத்தாட்சியாக விளங்குகின்றன. தமிழ் தேசிய அரசியலை இவை பேசி நின்றாலும் தமிழ் என்ற முதன்மையை அது வலியுறுத்தி நின்றது. இதனால்தான் இவரே தமிழுக்கு தொன்று செய்வோன் சாவதில்லை என பாடியிருந்த தமிழிலக்கிய சூழல் மொழியுணர்வின் தேவையை உணர்ந்து பாடல்களை பாடியவர்கள் முதன்மையானவர் பாரதிதாசன். சமூக மாற்றத்தை உண்டு பண்ணிய மறுமலர்ச்சி கவிஞரா பாவேந்தர், தமிழுக்கு நீ செய்யும் தொண்டு நின் பகை மீது பாற்றிய உண்டுதில் வியப்பில்லை என பாடினார். தமிழுக்கு தொன்று செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ என அவர் வினாவுவதன் ஊடாக தமிழின் பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம். பெண்ணியம் குறித்தும், பெண்கல்வி குறித்தும், பெண்களின் முன்னேற்றம் குறித்தும் பாவேந்தர் எழுதிய கவிதைகள் பழமைவாதிகளின் ஆதிக்கத்துக்கு சவுக்கடியாக இருந்தது. கண்ணை பழி என்ற கவிதையில் விதவைகள் மறுமணம் குறித்து சிந்தித்தவர் பாவேந்தர். பெண் தன் துணை இழந்து தவிக்கும் தவிப்பினை இக்கவிதையில் ஆழமாகவே அவர் வெளிப்படுத்தியிருந்தார். பெற்ற நல் தந்தையாய் மாறே, நும் பெண்களை கற்க வைப்பீரே, இற்றை நாள் பெண் கல்வியாலே முன்னேற வேண்டும் வையும் மேலே என்ற அடிகள் பெண்கல்வியின் முன்னேற்றத்தை வெளிப்படுத்தி நிற்கிறது.
கல்வி இல்லாமல் இருக்கும் பெண்களின் நிலையினை இருந்த வீடு என்ற கவிதையில் ஆழமாக வெளிப்படுத்தினார் பாரதிதாசன். இன்றைய உலகின் ஆண் பெண்களை நுண்மையாக சித்தரித்தவர் பாரதிதாசன். ஆண் உயர்வென்பதும் பெண் உயர்வென்பதும் நீ நிலப்பெண்களும் இல்லை. வாணிகம் செய்யலாம், பெண்கள் வானூர்த்தி ஊட்டலாம், பெண்கள் நல்ல ஏனை அசைத்தாலும் கூடும், அதை யார் அசைத்தாலும் ஆடும் என்ற அடிகள் இதனை தெளிவுபடுத்தி நிற்கின்றன. கல்வி பொதுத்தராத பரீட்சைக்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கும் மாணவர்களே, இந்த நிலையில் நான் எனது தொடர்ச்சியான வரலாற்று போக்குமுறையை நிறுத்தி பாடத்தோடு சம்பந்தப்பட்ட பாரதிதாசன் பாடலை நான் உங்களுக்கு தர விளைகிறேன். மானுட சக்தி என்ற கவிதையையும் உதய சூரியன் என்ற கவிதையையும் நாம் இப்பாட அழகில் ஒரு பகுதியாக நோக்கும். பாரதிதாசன் கவிதை தொகுதியின் முற்பகுதியில் புதிய உலகம் என்னும் தலைப்பின் கீழான கவிதைகளில் ஒன்றே மானிட சக்தி. மானிட சக்தியின் மகத்துவத்தை பாடும் இக்கவிதை மானிட சக்தியால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை உணர்த்தி நிற்கிறது. மானிட சக்தி என்னும் இக்கவிதையை பாரதிதாசன் 1931 எழுதியிருந்தார். எல்லையற்ற ஆற்றல் கொண்டது மானிடம். மானிட ஆற்றலால் வையகம் வசப்படும். ஆகையால் மானிடத்தை மறுப்பவனை அவனது உயிரும் வெறுக்கும். மானிடம் என்பது உரமுள்ள ஒரு உயர்ந்த சிகரம். அதனை பகுத்தறிவினால் நோக்கினால் உலக வாழ்வு எமக்கு கைகூடும். அதனை நாம் உலக வாழ்வு கைகூடும் என்பதை இப்பாடல் வலியுறுத்தி நிற்கிறது. பாடலை இனி நாங்கள் பார்ப்போம். மானிடன் வாழ்ந்த வரைக்கும் இந்த வையகத்திலே அவன் செய்த வரைக்கும் மானிட தன்மை வேறாய் ஒரு வெள்ளமை கேட்டிருந்தால் அதை கூறாய். மானிடம் என்பது புல்லோ அன்றி மரக்கட்டையை குறித்திட வந்த சொல்லோ. கானிடை வாழ்ந்ததும் உண்டு, பின்பு கடலை வசப்படச் செய்வதும் அதுதான். மானிடம் போற்ற மறுக்கும் ஒரு மானிடன் தன்னைத்தன் உயிரும் வெறுக்கும். மானிடம் என்பது குன்று தனில் வாய்ந்த சமத்துவ உச்சியில் நின்று மானிடருக்கு இனிதாக இங்கு வாய்த்த பகுத்தறிவாம் விழியாலே பாண்திசை எக்கணம் நீ பார் வாழின் வாழ்வின் வல்லம மானிட தன்மை என்றே தேர் என்ற கவிதை பொருளை நாம் இனி பதப்பிரிப்பினூடாக நோக்குவோம். மீண்டும் ஒரு முறை பாடலாக அதனை நோக்குவோம். மானிட தன்மையை கொண்டு பலர் வையத்தை ஆழ்வது நாம் கண்டதுண்டு. மானிட தன்மையை நம்பி அதன் வன்மையினால் புவி வாழ்வு கொள் தம்பி. மானிடம் என்றொரு வாழும் அதை வசத்திலே அடைத்து உன்னிரு தோளும் வானும் வசப்பட வைக்கும். இதில் வைத்திடும் நம்பிக்கை வாழ்வை பெருக்கும். மானிடத்தன்மை கொண்டு பலர் வையத்தை ஆழ்வது நா கண்டதுண்டு. மானிடத்தன்மையை நம்பி அந்த வன்மையினால் புவி வாழ்வு கொள் தம்பி. மானிடன் வாழ்ந்த வரைக்கும் இந்த வையகத்தில் அவன் செய்த வரைக்கும் மானிட தன்மைக்கு வேறாய் ஒரு வல்லமை கேட்டிருந்தால் அதை கூறாய். மானிடம் என்பது புல்லோ அன்றி மரக்கட்டையை வந்த சொல்லோ. கானிடை வாழ்ந்ததுண்டு, பின்பு கடலை வசப்பட செய்தல் அதுதான். மானிடம் போற்ற மறுக்கும் ஒரு மானிடம் தன்னை தன் உயிரும் வெறுக்கும். மானிடம் என்பது குன்று தன்னில் வாய்ந்த சமத் உச்சியில் நின்று மானிடர்க்கு நீதாக இங்கு வாய்ந்த பகுத்தர் வாம்பிழியாலே
வாழ்ந்து செய்யங்கணம் நீ பார் வாழ்வின் வல்லம மானிட தன்மை என்று தேர். சரி மாணவர்களே, இனி நாம் பாட்டின் பொருளை பதப்பிரிப்பின் ஊடாக நோக்குவோம். தம்பி, மானிடத்தன்மையை கொண்டு மனித இயல்பினை கொண்டு பையத்தை பலர் ஆள்வது நாம் கண்டதுண்டு. இவ்வுலகினை ஆளுகின்ற பலரை நாம் கண்டதுண்டு. மானிடத்தன்மையை நம்பி மனிதனுக்குரிய இயல்பின் நம்பிக்கை வைத்து அதன் வன்மையினால் அதன் ஆற்றலினால் புவி வாழ்வுகொள். இவ்வுலகில் உனது வாழ்க்கையை நீ மேற்கொள்வாயாக. மானிடம் என்றொரு வாடும் அதை வசத்தில் அடைத்திட்ட உன் இரு தோளும் வாழும் வசப்பட வைக்க என்னும் வரியை நாம் நோக்குவோம். மானிடம் என்றொரு வாடும், மானிடம் என்னும் ஒரு வாடும் அதை வசத்தில் அடைத்திட்ட அதனை வசமாக்கி கொள்வதற்காக உன் இரு தோளும் பாடுபட்டு உழைத்திட்ட உன் இரு தோள்களும் வாழும் வசப்பட வைக்கும், வானத்தை கூட வசமாக்கிக் கொள்ளும். இதில் வைத்திடும் நம்பிக்கை வாழ்வை பெருக்கும். எனவே இதில் நீ நம்பிக்கை வைத்து செயற்பட்டால் அதுவே உன் வாழ்வை பலமாக்கும். பாட்டின் பொருளை நாங்கள் முழுமையாக நோக்குவோம். தம்பி, மனித இயல்பினை கொண்டு இவ்வுலகினை ஆளுகின்ற பலரை நாம் கண்டதுண்டு. மனிதனுக்கு உரிய இயல்பில் நம்பிக்கை வைத்து அதன் ஆற்றலினால் இவ்வுலகிலே உனது வாழ்க்கையை நீ மேற்கொள்வாயாக. மானிடம் என்னும் ஒரு வாழும் அதனை வசமாக்கிக் கொள்வதற்காக பாடுபட்டு உழைக்கின்ற உன் இரு தோள்களும் பானத்தை கூட வசமாக்கிக் கொள்ளும். எனவே இதில் நீ நம்பிக்கை வைத்து செயற்பட்டால் அதுவே உன் வாழ்வை வளமாக்கும். ஒப்பற்ற அரிய வரி இதனை விளக்கி நிற்கிறார். இங்கு மானிடம் என்ற சொல் பல் பொறுமையில் தகவமைக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். அந்த அடிப்படையில் மனிதன், மனிதநேய, மனிதாபிமானம், மனித பண்பு முதலான பொறுமையில் கட்டுண்ட சொல்லாக மானிடம் என்னும் சொல் கையாளப்படுகிறது. மானிடம் என்ற ஒரு வாடும் என்னும் அடியின் ஊடாக பாரதிதாசன் மிக நுண்மையான ஒரு உருவக அணியை அதில் கையாண்டுள்ளார். மானிடம் வாழ்வுக்கு வாழுக்கு உருவாக்கப்படுகிறது. இனி இரண்டாவது பாடலை பார்ப்போம். மானிடன் வாழ்ந்த வரைக்கும் இந்த பையத்தில் அவன் செய்த வரைக்கும் மானிடத்தன்மைக்கு வேறாய் ஒரு வல்லமை கேட்டிருந்தால் அதை கூறாய். மிக அருமையான வார்த்தைகள். மானிடன் வாழ்ந்த வரைக்கும், உலகில் மனிதன் வாழ்ந்த வரைக்கும், இந்த வையகத்திலே, இந்த உலகத்தில் அவன் செய்த வரைக்கும், அவன் பயனுள்ள செயல்களை செய்த வரைக்கும் மானிடத்தன்மைக்கு வேறாய் மனித இயல்புக்கு மாறாய் ஒரு வல்லமை கேட்டிருந்தால் அதை கூறாய். வேறானது ஒரு ஆற்றல் பற்றி கேள்விப்பட்டிருந்தால் அதனை கூறுவாயாக. மீண்டும் அதனை தொடர்வோம். மானிடம் என்பது புல்லோ அன்றி மரக்கட்டையை குறித்திட வந்த சொல்லோ. கானிடை வாழ்ந்ததும் உண்டு, பின்பு கடலை வசப்படச் செய்ததும் அதுதான். உலக சக்திகளில் உயர்ந்த மானிட சக்தியாகவே விளங்குகிறது என்பதை இப்பாடல் விளக்குகிறது. மானிடம் என்பது புல்லோ, மானிடம் என்பது புல் போன்று சிறியதல்ல. அன்றே மரக்கட்டையை குறித்திட வந்த சொல்லோ, அதுவன்றி மரக்கட்டை போன்று சடமாகி செயலற்ற ஒன்றை ஆற்ற ஒன்னா பொருளாக அது நிற்கிறதோ என கூறுகிறார். இதில் நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த பாடலில் மானிடம் என்பது புல்லோ என்ற ஓகாரம் அங்கு தொனித்து நிற்கின்றது. அந்த ஓகாரம் எதிர்மறை பொருளாக வந்து இல்லை என்னும் கருத்தை உணர்த்தி நிற்கின்றது. அதேபோல் அன்றி மரக்கட்டையை குறித்திட வந்த சொல்லோ என்று கூறுகிறார். அதில் ஓகாரை ஈற்று எதிர்மறை பொருளிலும் கையாளப்படுகிறது. அந்த எதிர்மறை பொருள் இல்லை என்ற கருத்தினை நமக்கு பிரதிபலித்து நிற்கிறது. கானடை வாழ்ந்ததும் உண்டு, பின்பு கடலை வசப்படச் செய்ததும் அதுதான். காட்டில் வாழ்ந்த மனிதன் நாட்டுக்குள் வந்து கடலை கூட இன்று வசமாக்கி நிற்கின்றான் என்பதை பாரதிதாசன் மிக நுண்மையாக அந்த கவிதையில் சொல்லிச் செல்கிறார். கானடை வாழ்ந்ததும் உண்டு, ஆதி மனிதனாய் காற்றில் வாழச் செய்த மனித இயல்புதான் அவனை ஆற்றல் பொருந்தியவனாக வல்லவனாக்கி கடலை வசப்படச் செய்ததும் அதுதான். கடலையும் தன் வசப்படச் செய்து நிற்கின்றது. மானிட சக்தியின் வல்லமை இந்த பாடலில் மிக நுண்மையாக பாரதிதாசன் எடுத்துரைக்கிறார். முழுமையாக பாட்டின் கருத்தை பார்ப்போம். உலகில் மனிதன் வாழ்ந்த வரைக்கும், இந்த உலகில் அவன் பயனுள்ள செயல்களை செய்த வரைக்கும் மனித இயல்புக்கும் மாறாய் வேறானது ஒரு ஆற்றல் பற்றி கேள்விப்பட்டிருந்தால் அதனை கூறுவாயாக. மானிடன் என்பது புல் போன்று சிறியதோ
அன்றி மரக்கட்டை போன்று சடமாக செயலற்ற ஒன்றை ஆற்ற உண்ணாத பொருளோ அல்ல. ஆதி மனிதன் காட்டில் வாழச் செய்த மனித இயல்புதான் அவனை ஆற்றல் பொருந்தியவனான வல்லாளன் ஆக்கி கடலையும் வசப்படச் செய்தது என்பதை பாரதிதாசன் இப்பாடலில் மிக அழகாகவே எடுத்து காட்டியுள்ளார். மூன்றாவது பாடலை நோக்குவோம். மானிடம் போற்ற மறுக்கும் ஒரு மானிடம் தன்னை தன் உயிரும் வறுக்கும். மானிடம் என்பது குன்று, தனில் வாய்ந்த சமத்துவ உச்சியில் நின்று மனிதாபிமானம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை இப்பாடல் அடி சுட்டி நிற்கின்றது. மானிடம் போற்ற மறுக்கும் ஒரு மானிடம் தன் உயிரும் வறுக்கும் என்னும் அடியின் பொருளை நோக்கினோம் என்றால், மனிதனை போற்றி வாழ மறுக்கும் ஒரு மனிதனின் உயிர் கூட அவனை பெருத்து நிற்கும் என்பதை மிக அருமையாகவே எடுத்து காட்டினார். மானிடம் என்பது குன்று என்று கூறுகிறார். அதாவது மானிடம் என்பது மலையின் சிகரம். அந்த சிகரத்தில் இருந்து கொண்டு சமத்துவமாய் விளங்கும் உச்சி போன்றது என்ற கருத்து மிகவும் அருமை. மானிடம் என்பது மலையின் சமத்துவமாய் விளங்கும் சிகரம் போன்றது என்பதை யாவரையும் சரிசமமாய் நேசிக்க வேண்டும் என்ற பண்பினை நமக்கு சுட்டி நிற்கிறது. மனிதனை போற்றி வாழ மறுக்கும் ஒரு மனிதனின் உயிர் கூட அவனை வெறுத்து நிற்கும். மானிடம் என்பது மலையின் சமத்துவமாய் விளங்கும் உச்சி போன்றது என்பது இப்பாடலின் மிக அருமையான வரிகளில் ஒன்றாகவே காணப்படுகிறது. மானிடருக்கு இனிதாக இங்கு வாய்த்த மனிதனுக்கு இனிது வாய்க்கப் பெற்ற பகுத்தறிவாம் வெளியாலே பகுத்தறிவாகிய கண்களால் வான் திசை எங்கனும் நீ பார் என்னும் அடியின் பொருள், வானம் அளவிய திசைகள் யாவற்றையும் உன் கண் கொண்டு பார், அப்போதுதான் வாழின் வல்லமை மானிடத்தன்மை என்றே தேர். மனித வாழ்வின் ஆற்றல் என்பது மானிட இயல்புதான் என்பதை தேர்ந்து அறிவாயாக என்று அந்த பாடல் நிற்கிறது. இனி பாடலின் பொருளை நோக்குவோம். மனிதனை போற்றி வாழ மறுக்கும் ஒரு மனிதனின் உயிர் கூட தன்னையே வறுக்கும். மானிடம் என்பது மலையின் சமத்துவமாய் விளங்கும் உச்சி போன்றது. மனிதனுக்கு இனிது வாய்க்கப்பெற்ற பகுத்தறிவாகிய கண்களால் வானமளவிய திசைகள் யாவற்றையும் உன் கண் கொண்டு பார், அப்போதுதான் மனித வாழ்வின் ஆற்றல் என்பது மானிட இயல்புதான் என்பதை தேர்ந்து அறிவாயாக. இங்கு பகுத்தறிவாம் வெளியாலே என்பது உண்மையில் உருவகணியாக கையாளப்படுகிறது. மானிட ஆற்றலின் சிறப்பை பாரதிதாசன் எடுத்துரைக்கும் ஆற்றினை விளக்குக என்னும் கேள்விக்கு முதலாவது விடையாக நாம் அணுக வேண்டியது, தம்பி, மனித இயல்பினை கொண்டு இவ்வுலகினை ஆளுகின்ற பலரை நாம் கண்டதுண்டு. மனிதனுக்கு உரிய இயல்பில் நம்பிக்கை வைத்து அதன் ஆற்றலினால் இவ்வுலகில் உனது வாழ்க்கையை மேற்கொள்வாயாக என்பதை பாரதிதாசன் தன்னுடைய முதல் பாடலில் எடுத்துரைக்கிறார். அதே பாரதிதாசன் அந்த பாடலில் மானிடம் என்பது ஒரு வாள் என கூறுகிறார். அது இந்த உலகை வசமாக்கிக் கொள்வதற்கு உதவும். அதே சமயம் பாடுபட்டு உழைக்கின்றதுக்கு மிக முக்கியமானது ரெண்டு தோள்கள். அந்த ரெண்டு தோள்களினாலும் மானிடம் என்ற வாளினாலும் இந்த வானத்தை கூட வசமாக்கிக் கொள்ளலாம் என்பது பாரதிதாசனின் கருத்து. ஆகவே இவற்றில் நம்பிக்கை வைத்து செயற்பட்டால் உன் வாழ்வு வளமாகும் என கூறுகிறார். மூன்றாவது விஷயம் இரண்டாவது பாடல். உலகில் மனிதன் வாழ்ந்த வரைக்கும் இந்த உலகில் அவன் பயனுள்ள செயல்களை செய்த வரைக்கும் மனித இயல்பு மாறாய் வேறானதொரு ஆற்றல் பற்றி கேள்விப்பட்டிருந்தால் அதனை கூறுவாயாக என கூறுகிறார். அதாவது மனிதனுடைய பயனுள்ள செயல் என்பது மனிதாபிமானம். அந்த மனிதாபிமானத்தை மனித இயல்பாக மாற்றி இங்கு எடுத்துரைக்கிறார். மூன்றாவது, மானிடம் என்பது சாதாரண ஆற்றல் பொருந்தியதல்ல, அது மேலானது, ஆற்றல் பொருந்தியது என்பதை விளக்குகிறார். அதனை உண்டு மானிடம் என்பது புல் போல் சிறியதல்ல என கூறுகிறார். இரண்டாவது, அது ஜடமல்ல, அது அதனால் மரக்கட்டை போன்று சடம் என்று சொல்லி எடுத்து காட்டுகிறார். அது மரக்கட்டை போன்று சடமாகிய செயலற்ற ஒன்றை ஆற்ற ஒன்னா பொருளோ அல்ல என்பதை எடுத்து காட்டுகிறார். ஆதி மனிதனை காட்டில் வாழச் செய்த மனித இயல்புதான் அவனை
வல்லமையாளன் ஆக்கி கடலையும் வசப்பட வைக்கிறது என்பதை அந்த பாடலில் சுட்டி நிற்கின்ற. அடுத்த கருத்து, மனிதனை போற்றி வாழ மறுக்கும் ஒரு மனிதனின் உயிர் கூட அவனை வறுக்கும். மனிதனை போற்றி வாழ மறுக்கும் ஒரு மனிதனின் உயிர் கூட அவனை வெறுத்து நிற்கும். மானிடம் என்பது மலையின் சமத்துவமாய் நிற்கின்ற சிகரத்தை போன்றது. அந்த பார்வை இருந்தால் யாவரையும் சீராக நோக்கி கொள்ளலாம். மனித அபிமானத்தை மிக நுண்மையாக இந்த பாடலில் அவர் சித்தரித்துள்ளார். மனிதனுக்கு இனிக்க வாய்க்கப்பெற்றது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு கொண்டே நாம் உலகத்தை பார்க்க வேண்டும். அந்த உலகத்தை பகுத்தறிவால் பார்த்தால் மானிட இயல்பு மிகுந்து நன்கு வெளிப்படும். மனித வாழ்வின் ஆற்றல் பெருகும். ஆகவே மனித வாழ்வின் ஆற்றல் என்பது மானிட இயல்புதான் என்பதை கூறி அதனூடாக இதனை தேர்ந்த அறிவாயாக என கூறி நிற்கின்றார். ஆகவே அருமையாக ஆன ஒரு பாடலினூடாக உங்களை நான் சந்தித்திருந்தேன். அடுத்து உதயசூரியன் என்னும் பாடலினூடாக உங்களை சந்திக்கலாம் என நினைக்கின்றேன். பாரதிதாசன் உதயசூரியன் என்னும் கவிதை இயற்கையின் அடிப்படையில் எழுதப்பட்டது ஒன்றாகும். இயற்கையும் பாரதிதாசனும் இணைந்த ஒன்றாக காணப்படுகின்றனர். பாரதிதாசன் சங்க கவிதைகள் எவ்வாறு இயற்கையோடு இணைந்து பின்னப்பட்டதோ அதேபோல் பாரதிதாசனுடைய கவிதைகளும் இயற்கையோடு இணைந்த வகையில் பின்னப்பட்டது. பாரதிதாசன் இயற்கையை மனிதனின் வாழ்வாதாரமாக கண்டார். இயற்கைக்கும் மனிதனுக்கும் இடையிலான தொடர்பை மிகவும் இன்பத்தோடும் மகிழ்ச்சியோடும் உணர்ச்சி செறிவோடும் பாடி நின்றான். அந்த வகையில் உதயசூரியன் சூரிய உதயத்தால் விளைகின்ற விளைவுகளை பாடி நிற்கிறது. உலக மிசை உணர்வெழுப்பி கீழ்த்திசையின் மீதில் உதித்து விட்டான் செங்கதிரோன். தகத்த காயம் பார் விலகிற்று காரிருள்தான் பறந்தது பார் அயர்வு. விண்ணிலல்ல பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடடா. மிளையும் மெளிப் பெருங்கடலில் அமுத பிரவாகம் மேலெல்லாம் விழியல்லும் மொழியின் பிரவாகம். நலம் செய்தான் ஒளிமுகத்தை காட்டிவிட்டான் காட்டி நடத்துகின்றான். தூக்கமதில் ஆழ்ந்திருந்த உலகை ஒளி செய்தான் கதிர்கோமான். வானகத்தில் மண்ணில் உயர் மலைகள் சோலை நதி இயற்கை எழில்கள் பார் களி செய்தான் பெருமக்கள் உள்ளத்தில். அதனால் கவிதைகள் கைத்தொழில்கள் என்னென்ன ஆக்கம் தெளிவளிக்க இருக்கதவை உடைத்தறிந்தான் பருதி. திசை மகளை அறிவுலகில் தழுவுகின்ற மக்கள் ஒளி உலகின் ஆதிக்கம் காட்டுகின்றான் வானில் உயர்கின்றான் உதயசூரியன். வாழ்க நன்றே. 20ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்ற சங்க இலக்கிய கவிஞனை போன்று இயற்கையை பாடினான். பாரதியை போன்று இயற்கையின் அழகை தன் கவியை கவிதையில் திறம்பட புனைந்த மகாகவிஞன் பாரதிதாசன். பொருள் புலப்பாட்டு தன்மையிலும் காட்சியை முழுமைப்படுத்தி அடுக்கி காட்டும் தன்மையாலும் பாரதிதாசனின் இயற்கை குறித்த படைப்புணர்வு சிறப்பு பெறுகிறது. பாரதிதாசனின் உதயசூரியன் கவிதை இருள் நீக்கி ஒளி நல்கும் சூரியன் கீழ்வானில் உதித்ததால் உயிர்க்கு விளையும் நன்மைகளை கூறி நிற்கிறது. சூரியன் உதிக்கும் போது ஆகாயத்தின் தோற்றம், உலகின் தோற்றம், கடலின் தோற்றம், இயற்கை பொருட்களின் தோற்றம் ஆகியவற்றை கூறும் இக்கவிதை இயற்கை காட்சி சித்தரிப்பின் ஊடாக மக்களின் அன்றாட வாழ்வை காட்சிப்படுத்துகிறது. மானிடனை ஒருமையில் அழைத்து உரையாடும் பாங்கில் எழுதப்பட்ட இக்கவிதை இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவினை வலியுறுத்தி நிற்கிறது. உலகமிசை உணர்வெழுப்பி கீழ்த்திசையின் மீதில் உதித்து விட்டான் செங்கதிரோன். தகத்த காயம் பார் விலகிற்று காரிருள்தான் பறந்தது பார் அயர். விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகின்றான் அடலா. இந்த பாடலின் பொருளை நாம் இனி நோக்குவோம். உலகமிசை உணர்வெழுப்பி என்பதன் பொருள் உலகத்தின் மீது உணர்வினை தோற்றுவித்து கொண்டு கீழ் திசையின் மீதில் செங்கதிரோன் உதித்து விட்டான் என்பதன் பொருள் கிழக்கு திசையின் இடத்து சூரியன் உதயமாகி விட்டான். தகத்த காயம் பார் அதனால் என்று கூறுகிறார். ஆகாயமானது தகதகவென ஒளி வீசுவதை நீ பார்ப்பாயாக என கூறி அந்த பாடல் எடுத்து நிற்கிற சொல்லி நிற்கிறார். விளங்கிற்று காரிருள்தான் பறந்தது பார் அயர். சூரிய உதயத்தால் காரிருள் விலகிற்று பறந்தது பார அயர். இதனால்
உயிரினத்திலிடையே காணப்பட்ட சோர்வானது அகன்று விட்டதை பார்ப்பாயாக. அடடா, விண்ணிலெல்லாம் பொன்னொழியை ஏற்றுகிறான் என்பதன் பொருள், அடடா, பானிலெல்லாம் பொன் போன்ற ஒளியினை அவன் பரப்பி நிற்கின்றான் என்பது பொருள். இனி பாடலின் பொருளை பார்ப்போம். உலகத்தின் மீது உணர்வினை தோற்றுவித்துக் கொண்டு கிழக்கு திசையில் நடத்து சூரியன் உதயமாகிவிட்டான். அதனால் ஆகாயமானது தகதவென ஒளிவிடுவதை பார். இதுவரையும் கரிய இருளில் இருந்த இருளானது விலகிச் செல்கிறது. உயிரினத்தின் இடத்து காணப்பட்ட சோர்வானது அகன்று விட்டதை பார். அடடா, வானிலெல்லாம் பொன் போன்ற ஒளியினை அவன் பரப்புகின்றான். இரண்டாவது பாடல், மெளியும் மெளிர் பெருங்கடலின் அமுத பிரவாகம், மேலெல்லாம் வெளியெல்லும் ஒளியின் பிரவாகம். நலம் செய்தான், ஒளிமுகத்தை காட்டிவிட்டான், காட்டி நடத்துகின்றான். தூக்கம் அதில் ஆழ்ந்திருந்த உலகை ஒளி செய்தான் கதிர்கோமான். வானகத்தில் மண்ணில் உயர் மலைகள், சோலை, நதி, இயற்கை, எழில்கள் பார். உண்மையில் அதே சமயம் பாரதியாரின் வசன கவிதையை போன்று இதுவும் செறிவிருக்கம் மிக்கது. வெளியில் மிளையும் பெருங்கடலின் அமுத பிரவாகம் என்பதின் பொருள், அழகினை சூட்டி கொண்ட பெரிய கடலில் ஒளி வெள்ளம் நிறைந்திருக்கின்றது என்பதை எடுத்து காட்டுகிறது. மேலெல்லாம் வெளியெல்லும் ஒளியின் பிரவாகம் என கூறுகிறார். பூமியின் எல்லா இடங்களிலும் கண்களை கவரும் ஒளி வெள்ளம் நிறைந்திருக்கிறது. நலம் செய்தான், சூரியன் உலக உயிர்களுக்கு நன்மையை செய்கின்றான். ஒளிமுகத்தை காட்டிவிட்டான், தனது ஒளியாகிய முகத்தை காட்டிவிட்டான். தூக்கமதில் ஆழ்ந்திருக்கும் உலகை காட்டி நடத்துகிறான். துயிலில் ஆழ்ந்திருந்து உலகினை இயங்கச் செய்கின்றான் என்பது பொருள். கதிர்கோமான் ஒளி செய்தான் என்பதன் பொருள், ஒளிகளின் தலைவனாகிய சூரியன் ஒளியை பரப்பினான். ஒளியினால் வானத்தில் வானமதில், மண்ணில் மண் உயர் மலைகள், மண் உயர் மலைகள் உயர்ந்த மலைகள், சோலை சோலைகள், நதி நதி என இயற்கை எழில்களை பார். இயற்கையின் அழகுடைய இடங்கள் யாவும் பிரகாசிப்பதை பார். இனி பாடலின் பொருளை பார்ப்போம். அழகினை சுட்டி கொண்ட பெரிய கடலில் ஒளி வெள்ளம் நிறைந்திருக்கின்றது. பூமி எல்லா இடங்களிலும் கண்களை கவரும் ஒளி வெள்ளம் நிறைந்திருக்கின்றது. சூரியன் உலக உயிர்களுக்கு நன்மையை செய்கின்றான், தனது ஒளியாகிய முகத்தை காட்டிவிட்டான். தூயில் ஆழ்ந்திருக்கும் உலகினை இயங்கச் செய்கின்றான். ஒளிகளின் தலைவனாகிய சூரியன் ஒளியை பரப்பினான். ஒளியினால் வானம், மண், உயர்மலைகள், சோலை, நதி என இயற்கை அழகுடைய இடங்கள் யாவும் பிரகாசித்திருப்பதை பார். பதப்பிரிப்பு, பெருமக்கள் உள்ளத்தில் களி செய்தான், மனிதர்களின் மனங்களில் மகிழ்ச்சியை உண்டாக்கினான். அதனால் கவிதைகள், கைத்தொழில்கள் என்னென்ன ஆக்கம், அதன் காரணமாக கவிதைகளும் கைத்தொழில்கள் முதலான பல்வேறு படைப்புகளும் மனிதனால் உருவாக்கப்பட்டன. தெளிவளிக்க இருக்கதவை உடைத்தெறிந்தான் பருதி, திசைமகளை அறிவுலகில் தழுவுகின்றார் மக்கள், ஒளி உலகின் ஆதிக்கம் காட்டுகின்றான் வானில், உயர்கின்றான் உதய சூரியன், வாழ்க நன்றே என்பதன் பொருளை பார்ப்போம். பருதி தெளிவளிக்க இருக்கதவை உடைத்தெறிந்தார். சூரியன் மக்களிடம் தெளிவை ஏற்படுத்தும் பொருட்டு இருளாகிய கதவினை உடைத்தெறிந்தார். இங்கே இருட்கதவு என்பது உருவகாணி. இப்பாடலில் திசைமகள் என்பது உருவகாணி, அதாவது திசையை மகளாக உருவகிக்கிறார். மக்கள் அறிவுலகில் தழுவுகின்றார், எல்லா இடங்களிலும் மக்கள் தம் அறிவால் நிலை பெற்று உழைக்கின்றார் என்பதே இதன் பொருள். உதய சூரியன் வானில் ஒளி உலகின் ஆதிக்கம் காட்டுகிறார், ஆகாயத்தை தனது ஆதிக்கத்தின் ஒளியை பரப்பி நிற்கின்றான். வானில் உயர்கின்றான், வானத்தில் உயர்ந்து நிற்கிறான் உதய சூரியன், நன்றே வாழ்க. அவ்வாறான உதய சூரியன் நன்றாக வாழட்டும் என்று சொல்லி அவனை வாழ்த்தி விடைபெறுகிறார் பாரதிதாசன். இனி பொருளை நோக்கும், உதய மனிதர்களின் மனங்களில் சூரியன் மகிழ்ச்சியை உண்டாக்கினான், அதன் காரணமாக கவிதைகள், கைத்தொழில்கள் முதலான பல்வேறு படைப்புகள் உருவாகின. சூரியன் மக்களிடம் தெளிவை ஏற்படுத்தும் பொருட்டு இருளாகிய கதவினை உடைத்தெறிந்து விட்டான்.
எல்லா இடங்களிலும் மக்கள் தம் அறிவால் நிலை பெற்று உழைக்கின்றனர். ஆகாயத்தில் தனது ஆதிக்கத்தின் ஒளி பரவுவதை காட்டி நிற்கின்றான். வானில் உயர்ந்து நிற்கின்றான். உதய சூரியன் நன்றாக வாழட்டும். உதய சூரியனின் தோற்றத்தை கவிஞர் சித்தரிக்கும் விதத்தை விளக்குக என்னும் கேள்விக்கு விடையளிப்பதை நோக்குவோம். உலகத்தின் முழுது உணர்வினை தோற்றுவித்துக் கொண்டு கிழக்கு திசையில் நடத்து சூரியன் உதயமாக ஆகாயமானது தகதகவென ஒளி விடுவதாக கவிஞர் குறிப்பிடுவதை இதில் முதலில் கூற வேண்டும். அதே சமயம் சூரியன் வரவினால் இருள் விலகுகிறது என்பது எடுத்து காட்டப்பட வேண்டும். மூன்றாவது விடயம், சூரியன் வருகையால் உயிரினத்தில் காணப்பட்ட சோர்வானது அகன்று செல்கிறது. இது எடுத்துரைக்கப்பட வேண்டும். மூன்றாவது விஷயம், வானில் பொன் போன்ற ஒளியினை பரப்பச் செய்தல். நான்காவது விஷயம், அழகினை சுட்டி கொண்ட பெரிய கடலில் ஒளி வெள்ளமானது நிறைந்திருக்கின்றது என்பது எடுத்துரைக்கப்பட வேண்டும். அதே சமயம் பூமியின் எல்லா இடங்களிலும் கண்களை கவரும் ஒளி வெள்ளம் நிறைந்திருக்கிறது. சூரியன் உலக உயிர்களுக்கு நன்மை செய்வதுடன் ஒளியாகிய முகத்தையும் காட்டி நிற்கிறான். துயிலில் ஆழ்ந்திருக்கும் உலகினை இயக்கச் செய்கிறான். ஒளிகளின் தலைவனாகிய சூரியன் ஒளியை பரப்ப வானம், மண், உயர் மலை, சோலை, நதி அனைத்தும் அழகுடைய இடங்களாக பிரகாசிக்கப்படுதல் எடுத்து காட்டப்படுதல் வேண்டும். அதே சமயம் மனிதர் மனங்களில் மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார் சூரியன். இதன் காரணமாக கவிதைகள் சாத்தியப்படுகின்றன, கைத்தொழில்கள் வளர்கின்றன. இவைகள் எடுத்து காட்டப்படுதல் வேண்டும். சூரியன் மக்களிடம் தெளிவை ஏற்படுத்தும் பொருட்டு இருளாகிய கதவினை உடைத்தறிதல் உருவ அளிக்கூடாக விளக்கப்படுதல் வேண்டும். அதே சமயம் சூரியன் வரவால் எல்லா இடங்களிலும் மக்கள் தம் அறிவால் நிலை பெற்றிருத்தல் எடுத்துரைக்கப்படுதல் வேண்டும். அதே சமயம் ஆகாயத்தில் தனது ஆதிக்கத்தினால் ஒளி பரவுவதை சூரியனின் ஆதிக்கத்தினால் ஒளி பரவுவது எடுத்துக்காட்டப்படுதல் வேண்டும். வானில் சூரியன் இன்றைக்குமே உயர்ந்து நிற்றல் எடுத்து சுட்டிக்காட்டப்படுதல் வேண்டும். இனி இப்பாடலில் கையாளப்பட்ட உத்திகள் என்று சொல்லும் பொழுது, இசைப்பாடல் அதாவது வேத காலத்தில் கூறப்பட்ட கவிதைகளுக்கு இணையாக படைக்கப்பட்ட கவிதை, அதே சமயம் பாரதியாரின் வசன கவிதையால் ஈர்க்கப்பட்டு படைக்கப்பட்ட கவிதை என்றதை சுட்டிக்காட்டுதல். ரெண்டாவது, இசைப்பாடலாக பாடுதல், இசைப்பாடலாகவே இதனை பாடியிருத்தல். மூன்றாவது, எளிமையான சொற்களில் இது பாடப்பட்டிருத்தல். நாலாவது, அணிகளை மிக அருமையாக கையாளுதல். ஓசை நயத்துடன் பாட்டுகளை ஒழுங்கமைத்தல். காட்சி சித்தரிப்பு எடுத்துரைக்கப்படுதல். உதய சூரியனின் மாற்றங்களை அடுக்கு கூறுதல் என்பது ஒரு உத்தியாக எடுத்துரைத்தல். ஒருமையில் மனிதனை அழைத்து விழித்து பாடப்படுதல் பிரிதொரு உத்தியாக கூறப்படுதலை நீங்கள் சுட்டிக்காட்டுதல் வேண்டும். மாணவர்களே, இந்நிகழ்வில் மூன்று விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்பகால கவிதை முயற்சிகள் குறித்தும், பாரதியாரின் ஆளுமை குறித்தும், பாரதிதாசனின் ஆளுமை குறித்தும் நாம் பார்த்திருந்தோம். அதே சமயம் பாரதிதாசனுடைய பாடல்களின் ஊடாக பொதுவான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளித்தல் தொடர்பாகவும் பார்த்திருந்தோம். அந்த வகையில் உங்களுக்கு நான் கூறிய விடயங்கள் என்றும் பிரயோசனமாக அமையும் என்ற நோக்குடன் மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.